Next, question number 8. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. நம்ம क्वेश्चंस கொடுத்துட்டாங்க. அப்ப 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 அப்படினா, சோ இந்த நம்பர் இப்ப 7 ஆல எப்பவுமே divisible ஆகும் அப்படிங்கறத கண்டிஷனா சொல்லிட்டாங்க. For any positive integer n அப்படிங்கறத நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் வேணா எடுத்துக்கலாம் n க்கு. அப்ப அதோட ஆன்சர் எப்படி இருக்கும்? 7 ஆல divisible ஆகற மாதிரி இருக்கணும். இதான் கண்டிஷன். சொல்யூஷன் 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7. அப்படினா இப்போ எப்பவுமே இது divisible ஆகுது அப்படினா ரிமைண்டர் நமக்கு என்னவா இருக்கணும்? 0 வா இருக்கணும். ஃபார் 2 power n plus 6 into 9 power n congruent 0 model 7 இதான் கண்டிஷன். என்ன இது எப்படி டேசிபிள் ஆகுது அப்படினா ரிமைண்டர் நமக்கு என்னவா இருக்கும்? 0 வா தான் இருக்கும். சரி, அதனால 0 னா அசியூம் பண்ணிட்டோம். சோ 2 power n plus 6 into 9 power n எப்பமே 7 ஆல டிவிசிபிள் ஆகுது அப்படினா அதே சமயத்துல இந்த n ஓட வேல்யூஸ் என்ன வேணா இருக்கலாம். n is any integer, positive integers னு எடுத்துக்கலாம் நீங்க. சோ அப்போ இது 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 ஆ இருந்தா இந்த 2 power n plus 6 into 9 power n is congruent 0 modulo 7 இப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். டு ப்ரூவ் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ சரி, இப்போ இது ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா 2 power n plus 6 into 9 power n minus 0 இது என்ன வருது? Is always divisible by 7. அப்ப இதுவும் எப்பயுமே divisible by 7. சோ அப்ப நம்ம இதுதான் ப்ரூஃப் பண்ண போறோம். சோ when n is equal to 1 இதில் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இப்போ இது 0 வந்ததுனால இதுக்கு மட்டும் பவர் அப்ளை பண்ணுறேன். 2 பவர் 1 ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 56. இப்போ 56ன்றது 7 டேபிள் டிவிசபிள் ஆகும். இஸ் ஆல் டிவிசபிள் பை 7. அப்போ இந்த 56 அப்படின்றது 7 ஆல கண்டிப்பாக டிவிசபிள் ஆகும். எப்போ என்னோட வேல்யூ 1னு கொடுத்தனா இந்த ஈக்குவேஷனில் 2 பவர் 1 ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 56னு வரும். அந்த 56ன்றது 7 டேபிளில் கண்டிப்பாக டிவைட் ஆகும். நெக்ஸ்ட், வென் n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன வரும் பாருங்கள், 2 பவர் 2 ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் 2னு வரும். ஸோ அப்போது 4 ப்ளஸ் 81 இன்ட்டு 6 48. ஸோ ஆட் பண்ணால் 490. ஸோ 490 is also divisible by 7. அப்போ 490 divisible ஆகும். இங்கே 56 divisible ஆகும். சரி, இன்னொரு நம்பர் கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். when n is equal to 3 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். again 2 power 3 plus 6 into 9 power 3. ஸோ 2 பவர் 3 ஓட வேல்யூ 8 ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் 3. ஸோ 81 இன்ட்டு 9
So 729 into 6. 4, 12, 17, 7, balance 1, 33. So 8 plus 4, 3, 7, 4 nu varum. 8 kuda add panninga appadina 2, 8, 4, 3. 4, 3, 8, 2 varum. So you would add panna appadina 4, 3, 8, 2 is also 7. So n அப்படின்ற ஒரு இன்டிஜருக்கு நம்ம எந்த ஒரு வேல்யூ போட்டாலுமே அது கண்டிப்பா 7 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் வருது. சோ இதான் அவங்க கேக்குறாங்க. சோ ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் n டிவைசிபிள் பை 7 ஃபார் எனி, அப்போ எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் போட்டாலுமே அது 7 ஆல டிவைசிபிள் ஆகுற மாதிரி தான் வருது. அண்ட் சோ ஆன் அப்படின்னு எல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அண்ட் சோ ஆன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போது இது டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2 பவர் n ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7. அதுதான் எழுத போகிறோம். தெர்ஃபார் 2 பவர் n ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n இஸ் ஆல்வேஸ் divisible for by 7 for any positive integer. Hence proved. அப்படின்னு சொல்லி சம் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பவர் n ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் என்றது எப்பயுமே 7 ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ 2 பவர் n ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n கான்குரியன்ட் 0 மாடலோ 7 தான் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு நீங்கள் எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலுமே இங்கே 0 மாட் 7ல் கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. அது பாருங்கள், எண்ணுக்கு 1 கொடுத்து அப்ளை பண்ணி பார்த்தேன், 56 வந்துச்சு, டிவிசிபிள் ஆகுது 7 ஆல், 0 மாட் 7 தான் வருது. 490 வந்தாலும் 0 மாட் 7 தான் வருது. 4382 வந்தாலும் 0 மோட் 7 தான் வருது. ஸோ அப்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இது எப்பயுமே 7 ஆல் டிசேபிள் ஆகும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ.